हेलो फ्रेंड्स, वेलकम टू माय प्लेस किचन। அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யம்மியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறங்கிறது தான். இந்த வெஜ் பிரியாணி கூடவே சைட் டிஷ்ஷா ஒரு நல்ல எக் ஃப்ரை, ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய எக் ஃப்ரை எப்படி செய்யறதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு நான் வந்து ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். நீங்க வந்து உங்க வீட்டில் குக்கரோ ப்ரெஷர் பேனோ எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதுல வந்து ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நீங்க நார்மலா யூஸ் பண்ற குக்கிங் ஆயில் எதுனாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை, கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஜாமான் கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே முந்திரியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, அப்போ தான் ரொம்ப பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கூடவே நம்ம வந்து புதினா இலை வந்து 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 லேருந்து 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் இவ்வளோதான். இந்த பவுடர்லாம் உங்ககிட்ட இல்லை, பிரியாணி மசாலா இருக்குது, கடையில் வாங்கின ரெடிமேட் பிரியாணி மசாலா இருந்ததுன்னா நீங்கள் அது வந்து 2 லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு நான் வந்து 2 கப் வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் வந்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் சோயா சங்க்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் 5 to 10 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்ல சங்கியாக இருக்கும். இப்போ 1 கப் அரிசிக்கு நான் வந்து 2 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ அதில் 1 கப் வந்து நான் தேங்காய் பால் ஊற்றிட்டு 1 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ 1:2 தான் ரேஷியோ. அதில் 1 கப் தண்ணியும் 1 கப் தேங்காய் பாலும் ஊற்றிக்கிறேன். இப்போ அதை தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுனால இந்த வெஜிடபிள் பிரியாணி நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எப்போவுமே பிரியாணிக்கு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து ஃபைனலாக செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து 1/2 hour வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து 1/2 lemon ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேலவே மல்லித்தழை வந்து தூவிக்கலாம். பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது நெய் தான். ஸோ நெய் வந்து 2 லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 medium flame வச்சு 2 whistle வர வரைக்கும் விடுங்க, அதுக்கு மேலே விட்டுறாதீங்க. நல்லா விசில் இறங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்குது நம்ம பிரியாணி. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. அது ரொம்ப நேரம் அந்த குக்கர்லேயே வச்சுருக்காதிங்க, வேறு பாட்டுக்கு நீங்கள் மாற்றிடுங்க, இல்லாட்டி அந்த ஹீட்டுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா அடி பிடிக்காமல் சூப்பராக வந்துடுச்சு, நல்லா உதிரி உதிரியாகவும் இருந்தது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வெஜிடபிள் பிரியாணி நம்ம குக்கரில் செஞ்சிட்டோம். இப்போ அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து 1 egg fry செய்ய போகிறேன். அதுக்கு 4 boiled egg எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், நீங்கள் தேங்காய் எண்ணெயோ இல்லை குக்கிங் ஆயிலோ ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு. மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, சூடாக இருந்தால் அந்த பவுடர்லாம் தீஞ்சிடும், அதனால நல்லா இருக்காது. கருவேப்பிலை, கொத்தமல்லி கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக பாயில் எக் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குட்டீஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எக்கை 2 கட் பண்ணி வச்சுட்டு அதை இந்த மாதிரி பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 சைட் வந்து நம்மளுக்கு 1 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணால் போதும், ஏன்னா ஆல்ரெடி அது பாயில் ஆன எக் தான். இந்த மாதிரி மசாலா எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இது 1 நிமிஷம் நல்லா 1 சைடு வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி 1 ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா டேர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு சைடும் வந்து நம்ம 1 நிமிஷம் வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம எக்கில் நல்லா அந்த மசாலா ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இது எந்த பிரியாணி கூட இல்லை சாப்பாடு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக யம்மியாக ஒரு லஞ்ச்
குயிக்காக ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மைத்லீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.